வெல்கம் டு டிஎன்பிசி தீத்தா பயிற்சி கருவூலம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் முதல் 5 அரசாணைகளை பற்றியும் முக்கிய நியமனங்களை பற்றியும் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். அதாவது, கொரோனா வைரஸின் பெருந்தொற்றின் பாதிக்கப்பட்டு தவித்து வரும் மக்களுக்காக நிவாரணம் அளிக்கும் வகையில் தமிழக மாநில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து 5 அரசாணைகளை கையெழுத்துள்ளார். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். பெரும் தொற்றும் காலங்களில் மக்கள் சில நிவாரணங்கள் வழங்குவதற்காக இந்த மாநிலத்தில் அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 4000 ரூபாயில் 2000 ரூபாயானது மே மாதத்திலே வழங்கப்பட்டு மீதமுள்ள தொகையானது பின்னர் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது. அடுத்தது வந்து ஆவின் பால் விலையானது லிட்டர் 1 ரூபாய்க்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் என்று அரசாணை கையெழுத்திடப்பட்டுள்ளது. அடுத்து, மே 8 முதல் தமிழக அரசினால் இயக்கப்படும் பேருந்துகளில், அதாவது சாதாரண கட்டண பேருந்துகள், பணிபுரியும் மகளிர் மற்றும் மாணவியர் உள்ளிட்ட அனைத்து மகளிரும் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்தது வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்குள் மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அதற்காக ஒரு புதிய துறையானது உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படும் கொரோனா சிகிச்சைக்கான செலவுகள் அனைத்தும் முதலமைச்சரின் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு அந்த மருத்துவமனைகளுக்கு மாநில அரசே கட்டணத்தை செலுத்தும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ள 5 முக்கிய அரசாணைகள். அடுத்தது, முக்கிய நியமனங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கிய நியமனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாங்க பார்க்கலாம். முக்கிய நியமனங்கள் தமிழ்நாட்டில், இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியான வி இறையன்பு அவர்கள் தமிழக தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து, 100 நாட்களுக்குள் மக்களின் குறைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பிரிவின் தலைவராக இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியான சில்பா பிரபாகர் சதீஷ் அவர்களை திமுக அரசானது நியமித்துள்ளது. அடுத்து, 1993 ஆட்சிப்பணி அதிகாரிகள் குழுவை சேர்ந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி அவர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து, ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள் தமிழ்நாட்டின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து 1996 முதல் 2001 வரை மாநிலத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞராக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து, 4 புதிய செயலாளர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய புதிய செயலாளர்களாக தமிழக அரசானது 4 இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளை நியமித்துள்ளது. அந்த 4 அதிகாரிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொல்லியல் துறை ஆணையரான டி உதயச்சந்திரன் முதன்மை செயலாளர், தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் மேலாண்மை இயக்குநரான பி உமாநாத் 2 செயலாளர், அருங்காட்சியகங்களின் ஆணையரான எம்எஸ் சண்முகம் 3 செயலாளர் மற்றும் தொழில்துறை ஆணையர் மற்றும் தொழில்துறை மற்றும் வர்த்தக இயக்குநரான அனு சார்ஜ் வந்து 4 செயலாளர் ஆவார். இவர்கள் தான் 4 புதிய செயலாளர்கள். இதோட இந்த முக்கிய நியமனங்கள், 5 அரசாணைகள் இந்த கிளாஸில் முடிஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது. அடுத்த நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி தீட்டா பயிற்சி கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.